மக்களோட மனசை கொள்ளையடிச்ச திருமணம் சீரியல் 20ஆம் தேதி முதல் மீண்டும் ஒளிபரப்பாக உள்ளதாம். இந்த லாக்டவுன் டைம் மக்களோட வாழ்க்கையில் ரொம்பவுமே மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சுனே சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தவங்களையும் வீட்டில் உட்கார வச்சு ஒரு பாடுபடுத்திடுச்சு. இருந்தாலும் இந்த நோயோட தாக்கமும் குறைஞ்ச மாதிரி தெரியல. வீட்டில் இருக்கும்போது பொழுதுபோக்கே மக்களுக்கு சினிமாக்கள் தான், அதுவும் இப்போ மூடியாச்சு. இதனால் மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமலும் பொழுதுபோக்கு இல்லாமலும் சமாளிக்க முடியாமல் திணறிட்டுருக்காங்க. இப்படி இருந்த இந்த நேரத்தில் தான் அரசு சின்னதாக ஒரு சலுகையை கொடுத்துருந்தாங்க. சின்ன திரையில் உரிய பாதுகாப்போட ஷூட்டிங்கை நடத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது சின்ன திரையில் இருக்க நடிகர் நடிகைகளுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுத்துருந்துச்சு. இருந்தாலும் சில சீரியல்கள் இந்த டைமில் நிறுத்தவும் செஞ்சுருக்காங்க. லாக்டவுன் டைமில் வேறு மாநிலங்களில் கதாநாயகிகளும் கதாநாயகர்களும் மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ இருக்க இந்த டைமில் இ பாஸ் போன்ற பிரச்சனைகளால் சிலரால் ஷூட்டிங்க்கு வர முடியலை. இதனால் சில சீரியல்களை முடிச்சே விட்டுட்டாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் தங்களுக்கு பிடிச்ச சில சீரியல்கள் புதுப்பொழிவோடு வர்றதை நினச்சி ஆறுதலும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி தான் திருமணம் சீரியலும் படப்பிடிப்பு ஆரம்பித்ததும் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு. படப்பிடிப்பு தான் ஆரம்பிச்சிருந்தாங்களே தவிர எந்த தேதியில் ஒளிபரப்புவோம்னு சொல்லலை. ஆனால் இப்போ வரும் 20ஆம் தேதி முதல் கலர்ஸ் தமிழில் 10 மணிக்கு ஒளிபரப்பாகும்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சீரியலில் கதாநாயகியாக ஸ்ரேயா அஞ்சன் நடிச்சிட்ருக்காங்க. கதாநாயகனாக சித்து நடிச்சிட்ருக்காரு. இவங்க ஜனனி சந்தோஷ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ரசிகர்கள் இவங்களை உண்மையிலேயே நெஜ ஜோடின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களோட நடிப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த சீரியலோட கதை ஏற்கனவே பல படங்கள்லையும் சீரியல்கள்லையும் பார்த்துருந்தாலும் ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஜனனி சந்தோஷ் ஃபோட்டோஸ்கள் தான் இப்போ எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சாங்காக இருக்குது. அந்த அளவுக்கு இளம் ரசிகர்களுக்கும் இவங்களை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. லாக்டவுன் டைமில் இவங்களை ரசிகர்கள் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறாங்களாம். அதனால் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து முத்தத்தை பறக்க விட்டு வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக பரவிட்டிருந்துச்சு. இது ரசிகர்களுக்காக, எங்களை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இப்படி வீடியோ போட்டு இருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களோட சீரியல் மறுபடியும் டிவியில் ஒளிபரப்பாகும்னு நினச்சி ரசிகர்கள் ரொம்பவுமே சந்தோஷத்தில் இருக்காங்களாம். அது மட்டுமல்ல, தன்னுடைய இணையதளத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொமோ வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ரசிகர்களையும் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். அதனால் சீக்கிரமாக உங்கள் வீடு தேடி நாங்கள் வர்றோம். மேலும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க.